ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இதோ உலகம் உன் கையில். நாளை பிப்ரவரி 21 உலக தாய்மொழி தினம். இத்தாய்மொழி தினத்தை முன்னிட்டு நமது திருப்பதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மொழி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதில் மாணவர்களுக்கு பல்வேறு கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, கவிதை போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகளும் வழங்கப்பட்டது. அது மட்டுமன்றி மாணவர்களின் கைவினைப் பொருட்கள் கண்காட்சியும் வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதுக்கு உங்களுடைய சேனலை எப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு மறக்காமல் இதோ உலகம் முன்கேள்விங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தமிழக பள்ளி கல்வித்துறையின் ஒரு சிறிய முயற்சியான தமிழ்மொழியின் முக்கியத்துவத்தை சிறு வயதிலேயே குழந்தைகளின் நெஞ்சில் வேரூன்ற வேண்டும் என்பதற்காக மொழி திருவிழா ஒவ்வொரு பள்ளியிலும் கொண்டாடப்பட வேண்டும் என்ற அரசாணையை பிறப்பித்தது. அதை பின்பற்றும் வகையில் நம்ம திருப்பதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் வெகு சிறப்பாக மொழி திருவிழா கொண்டாடப்பட்டது. இம்மொழி திருவிழாவிற்கு சிறப்பு விருந்தினராக இப்பள்ளியின் முன்னாள் மாணவி சுதா நுதல்வி என்ற புனைப்பெயரை கொண்டு கவிதை எழுதுதல் மற்றும் மதுரை ஆன்மீக கலியுக குருகுலத்தில் தன்னார்வ குரல் பதிவாளராக சேவை செய்து வருதல் மற்றும் திருப்பூர் வாசகசாலை ஒன் ஆஃப் த மெம்பர் போன்ற பல சேவைகளை தமிழ்துறையில் ஆற்றிக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இவ்விழாவில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு தமிழை பற்றிய சிறப்பினை சிறப்பாக எடுத்து கூறினார். மேலும் இம்மொழி திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, கவிதை போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் மாணவர்களுடைய கைவினைப் பொருட்கள் கண்காட்சியும் நடைபெற்றது. நாளை என் தாய்மொழி சாகுமானால் நான் இன்றே இறந்து விடுவேன் என தாய்மொழியின் ஆழத்தை உறக்கச் சொன்னான் அன்றே கவிஞன் ரசூல் கம்சதேவ். அவ்வளவு ஆழமானது நம் தாய்மொழி. நம்முடைய தாய்மொழியை போற்றுவது நம்மில் நாம் ஏற்படுத்தும் ஒரு உணர்வு பூர்வமான தாக்கம். நம் தாய்மொழி வெறும் கருத்து பரிமாற்றம் தன்னை செய்யும் மொழி மட்டுமல்ல, அது உடலிலும் உயிரிலும் கலந்த உணர்வு. நிலாச்சோறு தின்னும்போது இந்த தாய் தமிழ் மொழியையும் சேர்த்துதானே தின்று வளர்ந்தோம். பெரும் சிறப்பு வாய்ந்த தாய்மொழியை பேணுதல் அவசியம். அதனினும் தாய்மொழியை பேசுவது மிக அவசியம். அத்தகைய ஒரு மொழி திருவிழா இம்மண்ணில் நடத்தப்படுதல் வேண்டும். கேட்டார் பிணைக்கும் தகைய வாய் கேளாரும் வேட்ப மொழியும் நம் தமிழ் மொழியை நம் மக்கள் நெஞ்சங்களில் பிஞ்சிலே விதைக்க தமிழக பள்ளி கல்வித்துறை மொழி திருவிழா என்னும் விழா ஒவ்வொரு பள்ளியிலும் நடத்த வேண்டும் என ஆணையிட்டிருப்பது பெருமை கொள்ளத்தக்க விஷயம். சூழ்களை நீங்க தமிழ் மொழி ஓங்க துளங்குக வையகமே என்று தமிழின் பெருமையை உரக்கச் சொல்ல சீரியதொரு முயற்சியை எடுத்து வைத்த திருப்பதி அரசு மேல்நிலைப் பள்ளியின் பிரம்மாண்டமான மொழி திருவிழா கண்கொள்ளா காட்சி. தமிழில் உறைந்திருப்பது வெறும் மொழிக்கான கூறுகள் மட்டுமல்ல. பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல், உன்னை மறவாமை வேண்டும் என்று சொல்லி சொல்லி வாழும் அளவுக்கு தமிழ் அனைத்தையும் தன்னுள் பொதித்து வைத்திருக்கும் ஒரு பேர் அதிசயம். அந்த அதிசயத்தை, தமிழ் பண்பாட்டை, தமிழ் கலையை, நல் திறமையை, தமிழரின் வாழ்வியல் முறையை திருப்பதி அரசு மேல்நிலைப் பள்ளி இளம் சிங்கங்கள் வெளிப்படுத்தியிருப்பது பேருவகை. எத்துணை எத்துணை திறமைகள், எத்துணை எத்துணை உயர்வான கலைகள், இவற்றை நாம் கொண்டாடாமல் வேறு யார் கொண்டாடுவார்கள் என கேள்வி கேட்கும் அளவுக்கு இந்த மாணவ மாணவிகள் கைவினை கண்காட்சியில் தங்களது திறமையை வெளிப்படுத்தியிருப்பது இன்றைய காலத்தில் தமிழ் வாழ்வியலில் தங்களுக்குள்ள ஆர்வத்தை வெளிக்காட்டுகிறது. பிப்ரவரி 14, 2020 அன்று திருப்பதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் தேனினும் இனிய தமிழ் என்னும் தலைப்பில் நடைபெற்ற இலக்கிய மன்ற நிறைவு விழாவிற்கு என்னை சிறப்பு உரையாளராக அழைத்திருந்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன். அர்ப்பணிப்பும் தமிழுக்கு தவ பணியாற்றும் நல்லாசிரியர்களையும், ஒவ்வொரு மாணவனின் வெற்றிக்கு பின்னால் ஏணி போட்டு தரும் ஆசிரியர்களையும் ஒருங்கிணைந்த ஒரு பூஞ்சோலை திருப்பதி அரசு மேல்நிலைப் பள்ளி என்று சொன்னால் அது மிக பொருத்தமாகத்தான் இருக்கும். அரசு பள்ளி என அலட்சியமாய் நாம் கடந்து சென்று கொண்டிருக்கும் வேளையில் நம்மை திரும்பி பார்த்து வைத்து கொண்டிருக்கும் திறமையானவர்கள் படிக்கும் ஒரு பள்ளி என சொல்லலாம். அவர்களின் கைவினை கண்காட்சி இதோ உங்களுக்காக.